मंगम्मा वर्सेस गंगम्मा। मंगम्मा वर्सेस गंगम्मा, मैजिकल बिग फिश। गंगम्मा पंड्र वैलिय पाता मंगम्मा के एरिचला இருக்கும். நினைச்சு பார்க்காததெல்லாம் செஞ்சு வீணா வம்ப இழுத்துக்கிற கங்கம்மாவை பார்த்த மங்கம்மா பரிதாபப்பட்டு கோவப்பட்டாலும் தான் மருமக மாற மாட்டேங்கிறான்னு கவலைப்படுவாங்க. மாமியார் எவ்வளவு நல்ல வார்த்தை சொன்னாலும் கேட்கும்போது மொத்தம் தலையாட்டுவா கங்கம்மா. அத்தை இல்லனா எப்பயும் போல தான் பேராசைய வெளியில எடுப்பா. அப்படியே காலம் கடந்து போச்சு. ஒரு நாள் மங்கம்மா ஹால்ல உட்காந்து, எங்க போயிட்டாய்வ? காலையில இருந்து ஆளை காணோம். அடியே கங்கா கங்கா சொன்னதுமே கங்கம்மா தா ரூம்ல இருந்து ஒரே ஓட்டமா ஓடியாந்து, சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? இன்னைக்கு இவ்ளோ பண்பா நடந்துக்கற? நான் தினமும் இப்படி தான இருப்பேன் அத்தை. நீங்க தான் என்னை எப்படியோ பாக்குறீங்க. அப்படியா? ஐயோ, நான் எவ்ளோ தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுடி கங்கா. அட பரவால அத்தை. போத நிறுத்திடி, நீயும் உன் நாடகமோ. அதீத பணிவு ஒரு தந்திரமான பண்புன்னு சும்மாவ சொன்னாங்க. உன்ன மாதிரி ஆட்களை பார்த்து தானே சொன்னதுமே கங்கம்மா ஷாக்கு. எதுமே பேசாம அப்படியே இருந்தா. அப்பதான் மங்கம்மாவோட தம்பி சூரிபாபு வீட்டுக்குள்ள வந்துகிட்டே, அக்கா அக்கா. சூரிபாபு நீயடா, வா வா. எத்தனை நாள் ஆகுதுடா உன்னை பார்த்து, வா வா இப்படி வந்து உட்காரு சொல்லி தம்பியா உட்கார வச்சாங்க. நல்லா இருக்கீங்களா சித்தப்பா? எங்கம்மா நல்லா இருக்குது. என் சூழ்நிலையே சரியில்லை, எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது. என்னாச்சுடா? என்னன்னுக்கா சொல்றது, நிறைய இருக்கு. அதே சொல்லுடா. எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிபட்டு இருக்கு. எங்க பட்டுடுச்சு சித்தப்ப? சொன்னதுமே ரெண்டு பேரும் ஷாக்கு. அடியே கங்கா, நீ போய் என் தம்பிக்கு காஃபி போட்டு வா போ சொல்லி மருமகள அங்க இருந்து அனுப்பிட்டா. கங்கம்மா போன மாதிரியே போய் கிச்சன் என்ட்ரன்ஸ்ல நின்னு கேட்டுட்டு இருந்தா. இப்ப சொல்லுடா. ஊர்ல மீன் பண்ண போறேன்னு சொன்னல்லக்கா? சொன்னேன். எல்லா மீனும் செத்தே போச்சு, எல்லாம் நஷ்டமா போச்சுக்கா. எல்லாத்தையும் வித்துட்டு கடனையாவது தீக்கலான்னு பாக்கேன். அப்படி எப்படிடா செத்துருச்சு? என்னன்னு தெரியலக்கா, எவனோ வேண்டாதவன் நான் விலக கூடாதுன்னு செஞ்ச மாதிரி இருக்கு. மீன் எல்லாம் செத்தோன கடன் கரைங்க எல்லாம் வந்து என்ன சாவடிக்கானுங்க. அதுக்கு தான்க்கா எல்லாத்தையும் வித்துட்டு கடனை தீக்கலான்னு பாக்குறேன். நீ என்ன சொல்றக்கா? வேண்டான்னு சொல்றேன். நஷ்டம் வந்துருச்சேன்னு கடன் ஆயிருச்சுன்னு இருக்கிறதெல்லாம் வித்துக்கிட்டு போனா என்னதான் மிஞ்சம்? கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கடனை தீர்க்கறத விட்டுட்டு என்ன மறுபடியும் மீனா வளர்க்க சொல்ற? நானே சாப்பிடறதுக்கு ஒரு மீன் துண்டு வாங்குற நிலைமையில கூட இல்லாம இருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு மீன் தரேன். அதை எடுத்துட்டு போய் உன் ஏரியில போடு சொல்லி அக்வேரியம்ல இருக்கிற நாலு மீனை எடுத்து அதுக்கு ஏதோ மந்திரம் பண்ணி அத அவங்க தம்பிக்கு கொடுத்தாங்க. இந்த நாலு மீனை வச்சு நான் என்னக்கா பண்றது? இது நாலு தான், ஆனா இந்த நாலு மீனை உன் ஏரியில போட்டா 400,000 மீன் ஆகும். எடுத்துட்டு போ இன்னு சொன்னாங்க. சூரிபாபு ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க இருந்து போயிட்டாரு. இத எல்லாத்தையும் பார்த்த கங்கம்மா எரிச்சலு கோவத்தோட அத்தை கிட்ட வந்து, அத்தை இது ஒண்ணு நிலவே இல்ல. என்னது என் சேலையா? சேலைல அந்த மீனை குடுக்கறது. போட்ட விடுடி, அவங்க கிட்ட சொல்லி இன்னும் நிறைய மீன் வாங்கிட்டு வர சொல்றேன். நான் சொல்றது அக்வேரியம்ல இருக்கிற மீனை பத்தி இல்ல அத்தை, நீங்க அவருக்கு கொடுத்த மேஜிக்கல் மீனை பத்தி. அட, வீட்ல ஒரு மருமக இருக்கா, அவளுக்கு ஏதாச்சும் கொடுக்கலாம், நல்ல பெரியவளா மாத்தலாம்னு எப்பயாச்சும் யோசிச்சீங்களா? எப்ப பாரு வெளியாளுக்க பத்தியே யோசிக்கிறீங்க? ஏண்டி இதுக்கு முன்னாடி தானே நான் நல்லவேன்னு சொன்னேன், அதுக்குள்ள பேராசை வந்துருச்சா? இதெல்லாம் இல்ல, எனக்கும் மேஜிக்கல் மீன் வேணும். அது எப்படி இருக்கணும்னா, நான் வளருன்னு சொன்னதுமே வளர்ந்துகிட்டே இருக்கணும். சரி கொடுக்கறேன், ஆனா ஒரு கண்டிஷன். எனக்கு கேட்டா மட்டும் கண்டிஷன், ஆனா உங்க தம்பிக்கு மட்டும் ஏன் கண்டிஷன் போடல? அவன் உன்ன மாதிரி பேராசப்பட்டு எந்த ஆசையும் கேக்கலைய. சரி என்னமோ சொல்லி குடுங்க. நான் உனக்கு மேஜிக்கல் மீன் தரேன், நீ அத வளருன்னு சொன்னா வளரும். எது வரைக்கும்னா அதுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிற வரைக்கும் தான் ஆகும். நடுவுல நீ நிப்பாட்ட சொன்னா அது நிக்காது. அது உன்கிட்ட இது போதும் அனு சொல்ற வரையும் நீ அத வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா ஓகேன்னு சொல்லு தரேன். அவ்வளவுதானே? எங்க சித்துப்பா கிட்ட நிறைய ஏரிங்க இருக்கு, அதுல போட்டு வளர்க்கறேன். முதல்ல நீங்க அந்த மீனை கொடுங்க. அது சரி, இந்த கைய புடி. இன்னு அவங்க உள்ளங்கையில ஒரு குட்டி மீனை போட்டாங்க. அத பார்த்து, உங்க தம்பிக்கு மூணு நாள் கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் ஏன் ஒனே ஒண்ணு? முதல்ல நீ இந்த ஒரு மீனை வளரு, அதுக்கப்புறமா சொல்றேன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. உள்ளங்கையில இருக்கிற மீன் அப்படி இப்படி ஆடிக்கிட்டே
உடனே கங்கம்மா அந்த குட்டி மீனை ஒரு கண்ணாடி கிளாஸ்ல போட்டு அது சாப்பிட சாப்பாடு போட்டா. அந்த ஃபுட்ட சாப்பிட்டுட்டு மீனு, எனக்கு இந்த இடம் பத்த மாட்டேங்குது, இன்னும் எனக்கு பெரிய இடம் வேணும் என்ன சொல்லுச்சு. உடனே கங்கம்மா அந்த மீனை எடுத்துக்கிட்டு அக்வேரியம்ல எடுத்து போட்டா. பாத்துட்டு இருக்கும் போதே அந்த மீனு அக்வேரியம்க்கு கூட பத்தாத அளவுக்கு பெருசாயிருச்சு. பசிக்குது பசிக்குது என்ன சொல்லுச்சு. கங்கம்மா மறுபடியும் வீட்ல இருக்கிற அரிசி எடுத்துட்டு வந்து போட்டா. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு, எனக்கு இந்த இடமும் பத்த மாட்டேங்குது, இன்னும் எனக்கு பெருசா வேணும் என்ன சொல்லுச்சு. கங்கம்மாவுக்கு என்ன பண்ணணுமோ தெரியாம தோட்டத்துல பசுவுக்காக இருக்க பசு தொட்டில எடுத்துட்டு போய் போட்டா. பாத்துட்டு இருக்கும் போதே மறுபடியும் அந்த மீன் இன்னும் பெருசா ஆயிருச்சு. பசியும் அதிகமாச்சு. கங்கம்மாவுக்கு அந்த மீனுக்கு என்ன போடணுமோ தெரியாம ஊர்ல விவசாயி கிட்ட போய் அவங்க விதைச்ச தானியத்தை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தா. அந்த தானியத்தை எல்லாத்தையும் சாப்பிட்ட மீன், எனக்கு இந்த இடம் பத்த மாட்டேங்குது, இன்னும் பெருசா வேணும் இன்னு சொல்லுச்சு. கங்கம்மாவுக்கு எரிச்சல் ஆயிட்டு அந்த மீனை கொண்டு போய் அந்த ஏரியில போய் போட்டுட்டா. அவ்வளவுதான், அந்த ஏரியிலயும் பிடிக்காத அளவுக்கு பெருசாயிருச்சு. பசிக்குது 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 அப்படின்னு கத்த ஆரம்பிச்சது. கங்கம்மா ஷாக். ஒரே ஓட்டமா மாமியார் கிட்ட ஓடியாந்து, அத்த அத்த அந்த மீனை என்னால வளர்க்க முடியாது அத்த, என்ன மன்னிச்சுட்டு அந்த மீனை மறுபடியும் மாமூல் மீன் ஆக்கிடுங்க அத்த என்னு கெஞ்சனா. மருமக நிலைமைய பார்த்து மங்கம்மா சிரிச்சுக்கிட்டு, எனக்கு தெரியும்படியோ உன் பேராசைய பத்தி, உனக்கு புத்தி வரணும்னு தான் அப்படி பண்ண சொல்லி அந்த மீன் கிட்ட போய் ஏதோ மந்திரம் படிச்சு மறுபடியும் அந்த மீனை நார்மல் மீனா ஆக்கிட்டாங்க. கங்கம்மா அவளோட துருதிருஷ்டத்துக்கு கவலைப்பட்டுட்டு இருந்தா. இந்த எபிசோடும் உங்களை நல்லா சிரிக்க வச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம். என்ன இதுக்கு வெயிட்டிங், இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அடிங்க. உங்களுக்கு மங்கம்மா பிடிக்குமா இல்லைன்னா கங்கம்மா பிடிக்குமா, கமெண்ட் மூலமா உங்க கருத்துக்களை சொல்லுங்க. உங்களை குஷிப்படுத்தும் மேலும் பல வீடியோஸ்க்கு பார்த்துக்கிட்டே இருங்க சாச்சா டிவி.